بسم الله الرحمن الرحيم நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அடிப்படையான ஒரு நபி வழி பெருநாள் தொழுகைகளை பொறுத்தவரையில் பெருநாள் தொழுகை என்பது திடலில் தான் தொழ வேண்டும் பள்ளி வாசல்களில் எக்காரணம் கொண்டும் பெருநாள் தொழுகை நடத்தப்பட கூடாது மலை போன்ற தொழவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்னா அது நிர்பந்தம்ண்டாயிரும் இல்லாம பள்ளி எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எத்தனை வசதி கொண்டதாக இருந்தாலும் பள்ளி வாசலில் தொழுவது மார்க்கத்தில் தடை பெருநாள் தொழுகைய கண்டிப்பாக திடலில் தான் பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் பெண்களும் அதற்கு அழைக்கப்பட வேண்டும் மாதவிடாய் பெண்கள் கூட பெருநாள் திடல் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு மேலே எவ்வளவு பெரிய அறிஞன் சொன்னாலும் எவ்வளவு பெரிய இமாம் சொன்னாலும் எவ்வளவு பெரிய முஜாஹிது சொன்னாலும் அது ஒரு மார்க்கமாக பொருட்படுத்த கூடாது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு பெரிய இமாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெரிய அறிஞர் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான் ஆனா நம்ம நாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்று சொல்லி உலமாக்களுடைய சபை நொண்ட வச்சிருக்கிறாங்க பொதுவா எல்லா மதத்திலையும் இப்படி ஒரு சபை இருக்கும் நம்ம நாட்டிலையும் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இது உருவாக்கப்பட்டது நல்ல நோக்கத்துக்கு இப்ப இருக்கிறது சாமி மதுவை காப்பாத்துறதுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க இந்த பெருநாள் திடல் தொழுகைக்கு ஒரு அற்புதமான ஃபத்துவாவை கொடுத்துருக்கிறாங்க என்ன ஃபத்துவா பெருநாள் திடல் தொழுகை சம்பந்தமா அவங்க ஃபத்துவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருநாள் தொழுகை மகிழ்ச்சிக்குரியது சந்தோஷத்துக்குரியதெல்லாம் சொல்லிவிட்டு என்னையா பெருநாள் தொழுகை எந்த இடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்னும் விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது சாவி மதுகபை சேர்ந்த அறிஞர்கள் தவிர்ந்த மற்ற அறிஞர்கள் பெருநாள் தொழுகை மக்காவை தவிர ஏனைய இடங்களில் முற்றவழியில் நிறைவேற்றப்படுவது சுன்னத்து எனவும் நிர்பந்தமான சூழ்நிலை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதில் தொழுவது மக்ரூஹ் எனவும் கூறுகின்றனர் சாவி மதுகபை இல்லாத அறிஞர்கள் தான் முற்றவழியில் தொழுகிறது சுன்னத்துங்கிறாங்க நிர்பந்தமட்டாதான் பள்ளியில தொழணுங்கிறாங்க இது சாவி மதுகப்பட கருத்து இல்ல என்று முதல்ல சொல்லிடுறாங்க ரெண்டாவது சாவி மதுகப்பட அவங்க மதுகப்பட கருத்து என்னு கேட்டா சாவி மதுகபை சேர்ந்த அறிஞர்களை பொறுத்தவரையில ஓர் ஊரின் மஸ்ஜித் மக்களுக்கு போதுமானதாக இருக்குமாயின் மற்ற இடங்களில் தொழுவதை விட மஸ்ஜிதில் தொழுகை மிகச்சிறந்ததாகும் சாவி மதுகப்பட கருத்து என்ன அவங்க கருத்து என்ன மஸ்ஜிதுல இடம் இருக்கும்னா பள்ளியிலான் தொழணும் பள்ளியில இடம் இல்லாட்டி தான் நீங்க என்ன செய்யணும் திடலுக்கு வரணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில இடம் இல்லாததுக்கு தான் முற்றவழிக்கு வந்தாங்களா மஸ்ஜிது நபவியில இடமே இல்லையா மஸ்ஜிது நபவி எப்போ இடம் இல்லைங்கிற அதுல தொழுதா ஒரு ரொகாத்துக்கு எவ்வளவு நன்மைங்கிறது இருக்குதா இல்லையா ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது அந்த மஸ்ஜிது நபவியில தொழுகிறதை விட ரசூலுல்லாஹியன் திடலுக்கு வந்தாங்க அந்த அவ்வளவு நன்மைகள் இருக்குது இல்ல ஏன்னா திடல தொழுகிறதான் நபி வழி சாவி மதுகப்பு தான் வேணும்னு இன்னும் 2017 சாவி மதுகப்புன்னு கிட்டுறாங்க பாருங்களேன் இவ்வளவு வளர்ச்சிகள் அடைஞ்சி குர்ஆன் ஹதீஸ் மொழியாக்கங்கள் கூட வந்துட்டு இன்னைக்கும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதுல ஒருத்தர் முசல்லா என்கிற திடலுக்கு தான் ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் அழகிறார் தெரியுமா உங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்லிக்கிட்டு அழகிறாரு தப்லீக் ஜமாத்துல நுஸ்ரான் பின் நூரி ஆபரேஷன் எல்லாம் இல்லையா அவரு அவர் என்ன வேணுமோ பண்ணுவாரா கொஞ்சம் வாவே எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டேன் புரியுதா ஆபரேஷனே கிடையாது நான் ஒரு வித்தியாசமா செய்வேன் இந்த கள்ள பேர் வழிகள் காலத்துக்கு காலம் டிசைன் டிசைனே அதையாவது கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சு செய்யறது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா முசல்லா என்கிற திடலுக்கு தான் ரசூலுல்லாஹ் போனார்கள் பள்ளிக்கு பக்கத்துல தொழுகிறதுக்குண்டே ஒரு இடம் இருக்கும் நீங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் தொழுகுறியே கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் தொழுகுறியே இது எப்படி அட முசல்லாண்டா என்ன முதல்ல உனக்கு நீ முதல்ல அதை போய் படி தொழுகிற இடம் எங்க தொழுகிற இடம் கிடைக்குதோ அங்க தொழுதுக்கலாம் இதே காரியத்தை நீ பிரயாணம் போகும்போது செய்வியா இப்ப சொல்றாங்கல்ல தொழுகிறதுக்குன்னு தனி இடம் வேணுமா பள்ளிக்கு பக்கத்துல அப்படி இருந்தா மட்டும் தான் கிரவுண்டுக்கு போக முடியுமா அப்ப நாம ஒருத்தர் எஸ்எல்டிஜிக்கு பக்கத்துல ஒரு இடத்த ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறோம் இதை ஒண்ணும் செஞ்சிடாத நடமாடிய கூட கூடாது இல்ல பெருநாள் தொழுவை மட்டும்தான் தொழணும் இப்படி வச்சுக்கிறனுமா இதே காரியத்தை நீ நூறளிக்கு ட்ரிப் போவியலா இல்லையா உலமா சபையால ஒரு ட்ரிப் போறாங்கன்னு வைங்களேன் பள்ளி ஒண்ணுமே இல்ல தொழுகிறதுக்கு இப்ப என்ன செய்வ கிரவுண்ட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறியா அதுக்கு இப்ப எங்க போய் தொழுவ ரோட்ல தொழுட்டு வந்துவியா இல்லையா ரோடு தொழுகிறதுக்குரிய இடம் உனக்கு யாரு சொன்னா எங்க இருந்து இந்த ஃபத்வா எடுத்த அப்ப என்ன விளங்கணும்னா மார்க்கத்துல மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த காரியத்தை செய்யறது மட்டும் இல்லாம திடல் தொழுகைக்கு செல்பவர்களை தூண்டி விட்டு திடல் தொழுகைக்கு செல்ல விடாமல் செல்லுகிற மக்களுக்கு தாக்குதல் நடத்துகிற காரியங்களை பார்க்கிறோம் இந்த ரமதான்ல ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனவாதிகள் இவங்களே இவங்களை பள்ளிக்கு அடிச்சுக்கிட்டு நாங்க அடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றானா இல்லையா அதை உண்மைப்படுத்துற மாதிரி சுபஹானல்லாஹ் வவுனியாவில் இந்த சூடு வெந்த புலவு அல்கைமா சிட்டின்னு சொல்லி ஒரு புதிய கிராமம் ஒரு 15 குடும்பம் தான் இருக்கிறதா சொல்றாங்க தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிக்கிறாங்க நம்ம ஜமாத்துக்கு அவங்களுக்கு உண்மையிலே சம்பந்தம் கூட கிடையாது
ஆனா திடல்ல தொழணும்ன்ற வேட்கையில திடலுக்கு வந்து ஊட்டு முற்றத்துல பெருநாள் தொழுகை ஏற்பாடு பண்ணி தொழுகுறாங்க. இந்த நியூஸ் சேனல் இந்த சக்தி டிவியில நியூஸ பாருங்க காட்டுறான். அடிக்கிறத கண்ணுக்கு அந்த வீடியோ பண்ணிருக்கிறாங்க. ஒரு 65 வயது முதியவரை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. எவ்வளவு குரோத மனப்பான்மை, எவ்வளவு ஒரு திமிரு, எவ்வளவு ஒரு தீவிரவாத தன்மை. இது எல்லாம் செஞ்சு விட்டு தௌஹீத்காரன் தான் இப்படி அடி வாங்குறவனை பூரா அடிக்கிறவனாங்கிற இது என்ன தெளிவா சொல்றாங்க. ஒரு மௌலவி தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு தலைமறைவா இருக்கிறாரு. ஜம்மியத் உலமால போன் பண்ணி ஃபத்வா கேட்டானா யாரு, போலீஸால. போலீஸால கேட்டானா பெருநாள் திருவள்ள தொழுகையை பத்தி சொல்லுங்க. ஆமா அவனுக்கு ஃபத்வா தேவைப்படுது பாருங்களேன். ஜம்மியத் உலமா சொன்னாங்களாம், தொழுவதில் தவறில்லை, தொழுவதில் தவறில்லை ராஜா. பள்ளியில் தொழுதால் தவறு, திடல்ல தான் தொழணு. திடல்ல தொழுகிறத விட்டுபிட்டு திடல்ல தொழுதால் தவறில்லை. எங்கிருந்து ஃபத்வா எடுத்த, எங்கிருந்து மார்க்க தீர்ப்பு எடுத்த? நபி வழியை பின்பற்றுபவர்களை தாக்குவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுராதபுரத்தில் சில ஊர்களில் பெருநாள் திடல் தொழுகையை தொழுதானுங்கிறதுக்காக உள்ளவை அடிக்க முடியாதுங்கிறதுனால அத்தனை பேரை வீட்டுக்கு முன்னாடி வெடி வெடிக்க வைக்கிறான். எவ்வளவு ஒரு கேவலமான பண்பு, எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல். அப்ப என்ன யோசிக்கணும், நாம இதை செய்யறது யாரு, இதை தூண்டி விடுறது யாரு, இந்த மதுவை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது யாரு? ஜம்மியத்துல் உலமா செய்கிற இந்த வழிகேடான காரியம் அவர்கள் சார்ந்தவர்களும் இதை தூண்டி விடுகிறார்கள். இவ்வளவு ஒரு மார்க்கத்தை புண்படுத்தி தாக்குதலான பொம்பளை எல்லாம் பொம்பளைகளுக்கு அடிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்குற நம்மளாலே சகிக்க முடியலையே. ஒரு மாற்று மதத்தை தாங்கிக்கிறானா? இதை பார்த்தா நம்மளை என்ன நினைப்பான்? இது எல்லாம் செஞ்சு விட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனாதிபதிக்கு கடிதமான ரிஷி முஃப்தி என்னதான், அடிப்படைவாதிகள் இருந்தால் அடக்குங்கள், தீவிரவாதிகள் இருந்தால் அடக்குங்கள். முதல்ல யாரை அடக்கணும்? காட்டி கொடுப்பியா நீ? இந்த சூடு வெந்த புலத்து மக்களுக்கு தீர்வு கொடுப்பீங்களா? ஒரு கண்டனம் வெளியிட்டீங்களா? தடுத்து அடித்தவர்கள் தப்பு, மார்க்கம் இதை தடுக்கிறது, நீங்கள் செய்தது குற்றம், ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்களா? என்ன காரணம் தெரியுமா? பேச்சில் தான் நளினம் இருக்கிறது, மனதில் முழுவதும் குரோதம் இருக்கிறது. அடி தௌஹீத்காரன், அடி தௌஹீத்காரனுக்கு வெட்டு. என்ன இந்த மார்க்கம் எங்க இருக்குது? நாட்டில் முதல்ல ஜனநாயக ரீதியில் தப்பு, மார்க்கடிப்படையில் இப்படி செய்யலாமா? அவன் செஞ்சது விபச்சாரம் செஞ்சானா? எத்தனை ஊர்ல விபச்சாரம் நடக்கிறது, ஜம்மியத் உலமா தடுப்பீர்களா? மாளிகாவத்தை பெரிய பள்ளிக்கு ரிஷி முஃப்தி வாராரு, பக்கத்து பள்ளிக்கு வர்றிய. அந்த மாளிகாவத்துக்குள்ள மட்டும் 3 சீடி கடை, சினிமா கடை இருக்குது. முழு சமூகத்தையும் சீரழிக்கிறார்கள். ஒரு மிம்பர்ல சொல்லி சினிமா கடையை மூடுவீர்களா? புதுக்கடை பெரிய பள்ளியில ஒரு பயான் நடத்தி சினிமா கடையை மூடுவீங்களா? மருதானல ஒரு பயான் நடத்தி சினிமா கடையை மூடுவீங்களா? இதையெல்லாம் செய்ய துப்பு இருக்குதா? ஊருக்குள்ள சினிமா கடை வைக்கிறான், அவன் அடிச்சுன்னு இருக்குவியா? அந்த கடையை இல்லாமலாக்குவியா? அதை செய்ய துப்பில்ல. விபச்சாரம் நடக்கிறதுகளை தட்டி கேட்க துப்பில்ல. எவனா விபச்சாரம் செஞ்சு மாட்டி வந்து மாட்டிக்கிட்டா 100 ஈக்கில வச்சு அப்படி ஒரு தட்டு, புரியுதா? என்னதான் தட்டடை கொடுக்குறாங்களாம். இப்படி தட்டினா என்ன சொல்லுவான்? இன்னொரு 200 ஆல்ரெடி தட்டிக்கிறீங்க, இன்னொத்தையே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லுவானா இல்லையா? ஒரு விபச்சாரத்தை தடுக்க துப்பில்ல, சாராயம் குடிக்கிறவனை தடுக்க துப்பில்ல, சினிமா கடைக்காரனை தடுக்க துப்பில்ல. ஆனா சுண்ணத்தை செய்யறதுக்கு திடலுக்கு வர்றான். பெருநாள் உடையோடு எவ்வளவு சந்தோஷமாக பிள்ளைகளோடு குட்டிகளோடு குடும்பத்தோடு அவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். ஓட ஓட அடிச்சு ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்தாலே காடை நின்று தெரியுது. இந்த அளவுக்கு கைலியை தூக்கி கட்டிக்கிட்டு, சாரத்தை தூக்கி கட்டிக்கிட்டு, அந்த சக்தியில நியூஸ்ல வீடியோல பாருங்க, பெரியோர் பெட்டம்பொருளை எடுத்துக்கிட்டு வர்றான், வந்து அடிக்கிறான். நான் கேட்கறோம், மனசு வேணாமா? மத்ததெல்லாம் வேணாம், முஸ்லீமுக்கு அவன் ஒரு மனுஷனா இல்லையா? அவன் எல்டிடி காரன் காத்தாங்குடி பள்ளி வாசலுக்குள்ள வந்து ஷூட் பண்ணாங்கிறத இது வரைக்கும் சொல்றமா இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டுறணும். முதல்ல எதை சொல்லணும்? இப்ப இந்த மதுகபுவாதிகள் செய்கிற அநியாயம், இந்த மதுகபு என்றைக்கு சமூகத்திலிருந்து அழிக்கப்படுகிறதோ, என்றைக்கு இந்த தரீக்காக்கள் அழிக்கப்படுகிறதோ, என்றைக்கு குர்ஆன் சுன்னா மட்டும்தான் வாழ்க்கை என்று வருகிறோமோ, அன்றைக்குத்தான் மக்களுக்கு மத்தியிலே நிம்மதி பிறக்கும், அன்றைக்குத்தான் தீவிரவாதம் ஒழிக்கப்படும். ஒழிக்கப்படணும் சொன்னா குர்ஆன் சுன்னாண்டு வரணும். இது குர்ஆன் சுன்னா இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஃபத்வா வேணும்னா மட்டும் குர்ஆன் சுன்னா. யாரையாவது குடும்பம் பிரியுதுன்னு வைங்களேன், தலாக்கு தலாக்கு முத்தலாக்குன்றான். அவன் புள்ள பிரியுதா இருந்தா மார்க்கத்தில் ஒரு தலாக்கு தானே. எப்படியா ஹஜ்ஜிக்கு போகும்போது ஃபத்வா கேட்டிருக்கீல்ல, ஹஜ்ஜிக்கு சாபி போனாருன்னா ஹஜ்ஜிக்கு போனா நம்ம அனவியா மாறிக்கிறோம். அவரு ஏன் நாங்கள் பொம்பளை எல்லாம் வருவாங்களாம் முட்டு பட்டுருமா, அந்த இடத்துல சாபி அனவி. அப்பா என்ன நினைச்சுக்கிறோமா? நான் அனவின்னு நினைச்சுக்கிறனும். இது என்னடா, இது எலெக்ஷன் போடக்குள்ள யூஎம்பி காரன் போட்டு முடிய பெறமுன காரணா? என்ன ஃபத்வா வச்சிருக்கிற? இப்படி குர்ஆன் சுன்னாவுல இருக்குமா? ஆகவே இது கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்